ஹலோ நண்பா, இந்த வீடியோ உங்களை வரவேற்பது உங்கள் ஜிஎம் த்ரீ தமிழ். இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, டவர் கான்க்வெஸ்ட் அப்படின்னு ஒரு கேமு. இது ஒரு வித்தியாசமான பேட்டில் கேம் நண்பா. இந்த கேமை ஆஃப்லைன்லேயே ப்ளே பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள். வாங்க கேம்குள்ளே போயிடுவோம். ஃபைட்டுங்கிறத கிளிக் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிட்டோம். சவுண்டு கொஞ்சம் வச்சுக்கோமா? ஓகே, இதை கிளிக் பண்ணியாச்சு. ஃபைட் கொடுத்துடலாம். டவரும் ஒரே ஒருத்தரும் இருக்கார். அதாவது வந்து எனிமி டவரை வந்து நீங்கள் முதல்ல டிஸ்ட்ராய்ட் பண்ணுறீங்க. ஏன்னா எனிமீஸ் வந்து உங்கள் டவரை டிஸ்ட்ராய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க டவரை டிஸ்ட்ராய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கேமில் சொல்கிறாங்க. ஓகே, ஓஹோ, இந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் மூவ் பண்ணுறது மூலிமா நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது கேமு. ஆஃப்லைனில் ப்ளே பண்ண முடியுதுன்னா அது ஒரு ஜாலி தான் தனியாகவே. வாவ், சூப்பரு. ஜாமி அட்டாக் பண்ணிட்டாரு நம்மால். அவர் பவர்ஃபுல்லானவராக இருக்கார் கைஸ். ஒரே ஒரு குச்சியில் மூணு இதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டு எப்படி போய் அடிக்கிறார் பாருங்கள். அங்கே இருக்க ஜாம்பி, இங்கே பாருங்கள் எத்தனை ஜாம்பிஸ் ஒரே டயத்தில் வருதுங்கன்னு. ஆடாடா, சூப்பரு சூப்பரு சூப்பரு. வாவ், ஒரே அட்டாக்ல தூக்கிட்டோம் கைஸ். ஓஹோ, ட்ரிபிள் ஸ்பீட்லாம் வைக்க முடியுமா கைஸ்? இங்கே பாருங்களேன், ஸ்பீடு வைக்க முடியுது. நம்மளால் கொஞ்சம் ஸ்லோவாக விளாடும்போது போரிங்காக தோன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஸ்பீடு இது கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், விக்டரி அடிச்சிட்டோம். மூணு இதையுமே ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது வந்து லைஃப், அப்புறமாட்டி அந்த டவர் அட்டாக் ஆகாமல் இருக்குது. அடுத்து டைமுக்குள்ளே முடிச்சிருக்கோமா. 100 காயின் 100 எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பரு. லெவல் அப் 2க்கு போயிருக்கு நண்பா. இந்த பாக்ஸை திறந்து பார்ப்போமா. வா, ஒரு சோல்ஜர் 5 கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அந்தமாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரியா இல்லை அப்கிரேட் பண்ணுறக்கான்னு தெரில. மேக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கரண்ட் இது மாதிரி உள்ளது. 4500 கோல்டு காயின் கைஸ், வேறு லெவல். சூப்பர்னு நான் சொல்லுவேன். ஓஹோ, ஆர்மி என்னவா? வா, அன்லாக் ஆகியிருக்கார் கைஸ். ஒரு சோல்ஜர், அவர் இவர் தான் பிளாக் கிங். ஓஹோ, நைட்டா அது ஏதோ ஒன்று. ஓஹோ, அவருடைய லெவல் மேக்ஸ் பண்ணிட்டோமா. சூப்பர், மேக்ஸ்டு ஆகிடுச்சு. டவருடைய லெவலையும் பண்ணிடலாம். கிங்ஸ்மேன், அது பிளாக் நைட் கைஸ். இவருடைய அட்டாக்கிங் பவர் வந்து 32 போல். ஸ்பீடு வந்து மீடியமாக இருக்குமா கைஸ்? 262 ஹெச்பி போல் கிரவுண்ட் பவர். ஓகே, ரைட்டு, வாங்க நம்ம இவரை வச்சுட்டு திரும்பி ஒரு ஃபைட்டுக்கு போயிடலாம். செகண்ட் லெவல் ஃபைட் போல். வா, பெர்மிஷன்லாம் கேட்குறாங்க அடுத்தடுத்த லெவலை வந்து சேவ் பண்ணுறதுக்காக. கொடுத்தாச்சு. ஓகே, ஃபைட் கொடுத்துடலாம். அந்த பிளாக் நைட்டுன்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவானவராம். அவரை இது பண்ணுறதுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். மானாங்கிறத வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம் அதை என்ன பண்ணி பண்ணுறதுன்னு. ஓகே கைஸ், கண்டினியூ கொடுத்துடலாம். வாவ், இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது தான் கைஸ் நம்மளுடைய இது. என்னென்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்ஸு. இதில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் மூலிமா தான் நம்ம அடுத்தடுத்த வேலையை செய்கிறோம். வாவ் புதுசாக ஒரு ஜாம்பி வந்திருக்கு கைஸ். அது வந்து எக்கோமே ஒன்று விடுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓஹோ, எனிமீஸை அட்டாக் பண்ணுறது மூலிமா ஒரு சில நேரம் வந்து அந்த ப்ளூ கலர் உள்ள எஃபெக்ட் உள்ள அந்த மேக்ஸ் பவர் வந்து கிடைக்குமா ட்ராப்பாக. அதை யூஸ் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து டேப் பண்ணுறது மூலிமா தொட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிடுவோம். வாவ், இப்போ இதை வந்து ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த பவர் நமக்கு வந்து அதான் எக்ஸ்டர்னல் சோர்ஸாக இருக்குது. அதை வந்து அப்கிரேட் பண்ண ரொம்ப ஸ்பீடாக ஏகப்பட்ட ஹெச்பி மாதிரி உள்ளதை வந்து கொடுக்குது கைஸ். அதை வச்சு நம்ம சோல்ஜர்ஸை அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கோம். முன்னேற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அவங்க டவரை அட்டாக் பண்ணுற அளவுக்கு நம்ம சோல்ஜர்ஸை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம்.
வாவ் நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. இந்த கேம் சூப்பராக இருக்கு நண்பா, நமக்கு போரே அடிக்காமல் ஜாலியாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா லெவல்ஸையும் கண்டினியூ பண்ணி நம்ம ஈஸியாக ஜெயிச்சுக்கிட்டே போவோம். இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, டஃப்பான லெவல் வரும்போது தான் நம்ம இதில் ஜெயிச்சே தீர்றோங்கிறது தோணும். ஓகே கைஸ், நம்ம இப்போ பிளேக்குள்ளே போயிடுவோம். இருங்க, வேறு ஏதாவது சோல்ஜர் அன்லாக் ஆகிருக்காரான்னு பார்ப்போம். இல்லை கைஸ், அது அந்த ரிவார்டு மாதிரி கிடைக்கக்கூடியதெல்லாம் அடிக்கடி அன்லாக் ஆகும் போல் தெரியுது. சரி, ஃபைட்டுக்குள்ளே போய் அடுத்த இதில் போயிடலாம். கிடச்ச ஒட்டி அடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா எனிமீஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களே அனுப்பிச்சாகணும் நம்ம. வா 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 வா, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. எனிமீஸ் அவங்களுடைய பவர்ஃபுல்லான ஆளுங்களை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாவ், ஹார்ட் அண்ட் பவர் மாதிரி இருக்குது. ஓஹோ, எனிமியை நம்மளாக மாற்றிடலாமா கைஸ்? இப்போ என்ன அது, அவர் அடிச்சோட்டி அப்படியே திரும்பிக்கிட்டார். என்ன கைஸ் இது, இங்கே என்ன நடக்குது? ஓஹோ, அந்த ஹார்ட் அண்ட் பவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனிமியை கூட நம்மளால் மாற்ற முடியுது. ஜாம்பியை நம்ம ஃப்ரெண்ட்லி மேனாக மாற்றி அட்டாக் பண்ண போகுது அது எதிர்த்து. ஆனால் வேற ஒரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணிருச்சுன்னா அது வந்து திரும்பியும் அவங்க ஆள மாறிடுது. இது என்னையா, அது கூத்தா இருக்கு. ஓ, இப்போ வந்திருக்கவருடைய பவர் வேறு லெவலில் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணார்னா நம்ம ஆளுங்க அப்படியே காணாமல் போனாமே இல்லை. வா, ஒரு வழியாக இந்த தாட்டியும் விக்டரி அடித்தாச்சு. வேறு லெவலில் ஒரு விக்டரி. மூணுமே கரெக்டாக முடிச்சோம். லெவல் அப் 3. வா, இப்போ புதுசாக ஒரு அக்கா கேரக்டர் வந்திருக்கு. ஓஹோ, 6000 கோல்டு காயின் மேக்ஸ் ஆகிடுச்சு. அந்த திறமையும் அடுத்தடுத்து நம்மளால் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். வாங்க, ஆர்மி போய் பார்ப்போம். வா, இவங்க அன்லாக் ஆகியிருக்காங்க. இவங்க வந்து ஆர்ச்சர். அப்கிரேட் பண்ணி விட்ருவோம் உங்களை. தேர்ட் லெவல் மேக்ஸ் வரையும் பண்ணியாச்சு. இவரை வந்து தேர்ட் லெவல் போக வச்சிடலாம். இந்த கோட்டையும் தேர்ட் லெவல் போக வச்சாச்சு. இந்த தலைவரையும் பிளாக் ஸ்கின் சீவி. பிளாக் நைட் தான் நினைக்கிறேன். ஆமாம், பிளாக் நைட்டு அவர். அவரையும் இது பண்ணியாச்சு நம்ம. இப்போ அப்கிரேட் பண்ணியாச்சு. டக்குனு ஒரு சில நேரம் பண்ணிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, நம்ம திரும்ப பிளேக்கு போயிடுவோம். ஒரு சில நேரத்தில் டக்குன்னு வராது எல்லாருக்குமே. வாவ், டக்கு 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 டக்குன்னு அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சிடலாம். ஓ, அந்த எக்கா வந்துட்டாங்கோ, அவங்க பவர் பயங்கரமாக இருக்கும். இந்த அக்காவை நம்ம அனுப்புவோம். ஓ, வேறு லெவல் பவர் பார்த்தீங்களா, எக்கோ மாதிரி ஒன்று அடிக்குது. அந்த எக்கோ மூலமா அட்டாக் பண்ணுறாங்கோ. ஆஹா, நம்ம ஆளுங்க ஈஸியாக தட்டி தூக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு மேலே பட்டுருச்சு. இவங்க மேலே பட்டுருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பவர், அந்த எக்கோமே ஒரு பவர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்னை கேட்டிங்கன்னா. பாவ், 20 கோல்டு காயின்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. சூப்பர். அடுத்தடுத்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. ஊ, ஒரு ட்விஸ்டர் மாதிரி இங்கே வந்து வந்துச்சு பார்த்தீங்களா கைஸ். இப்போ சூப்பர், வேறு லெவலில் இந்த மேட்சையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். விக்டரி அடித்தாச்சு, சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இதே மாதிரி ஏகப்பட்ட ஆஃப்லைன் கேம்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் கேம் வேணும் நண்பான்னு. அப்புறம் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இங்கே புதுசாக சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோலேருந்து விடைபெறுவது உங்கள் GM3 தமிழ். குட் பாய்.